ஹலோ மக்களே, எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பேன். ஆனால் அவங்க வளர்ச்சி எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அவங்க சின்னதாக ஒரு தப்பு செஞ்சால் கூட எனக்கு அவ்வளோ கோவம் வரும். இன்றைக்கு உங்கள் அன்பும் இப்படிப்பட்டதாக தான் இருக்குதா? இன்றைக்கான வசனம் உங்களுக்கு தான். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குங்க. நம்ம அன்பு எப்படி இருக்கணுன்றதுக்கான வசனம். நீடிய சாந்தம் உள்ளதாக இருக்கணும், தயவுள்ள அன்பாக இருக்கணும். மற்றவங்க வளர்ச்சியை கண்டு நம்ம பொறாமப்படக்கூடாதுங்க. அது உண்மையான அன்பே கிடையாது. அன்பு என்றைக்குமே தன்னை புகழாது. ரொம்ப இருமாப்பா மீட்டுமையெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. நம்ம விரும்புகிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்களுக்கு அயோக்கியமான ஒரு விஷயத்தை செய்யணும்னு அன்பு என்றைக்குமே நினைக்காது. அன்பு தற்பொழிவு நாடாது, சினம் கோபமே அன்புக்கு வராது, மற்றவங்களுக்கு எப்போவுமே அன்பு தீங்கு நினைக்கவே நினைக்காதுங்க. இன்றைக்கி உங்களோட அன்பு மாயமற்ற உண்மையான அன்பாக இருக்கா? நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவோட அன்பு மாதிரி நாமளும் மற்றவங்க கிட்ட அன்பை வெளிப்படுத்துகிறோமா? கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா? பாய். நாளைக்கு பார்க்கலாம்.